வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டியில் ரெண்டு லாட் வந்து பை பண்ணோம். பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடி டிடேட. அது கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இது போக அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம், அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக வாட்ஸ்அப்பில் நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி கண்டினியூஸ் ரைசிங். ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிட்டே வந்துச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவான மார்க்கெட், பாசிட்டிவ் ட்ரெண்டு. இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து மெயின் ரீசன் வந்து ஜோ பீடன் அப்படின்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் அந்த யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு கவுண்டிங். இந்த யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கண்டினியூஸ் ரைசிங். ஈவன் நிஃப்டியை பேரலலாக பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிஃப்டி வந்து 12,000 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் நாங்கள் ப்ரீவியஸாகவே அவரோட சொல்லியிருந்தோம், ஏதாச்சும் ஒரு ஹெவியான நியூஸ் வந்தால் தான் வந்து நிஃப்டியால் 12,000 பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்காக போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் அது நடந்துச்சு. அது என்றைக்குனா 5th நவம்பர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் தொடர்ந்து ஜோ பீடன்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பை பீட் பண்ணிட்டு முன்னிலை வகிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஸோ ஜோ பீடன் ஜெயிச்சா இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் நல்லது, பாசிட்டிவ்னஸ் இருக்குது, யூஎஸ்கே வந்து கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. அப்போதைக்கு லீடிங்கில் ஜோ பீடன் போய்கிட்டு இருக்கையில் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு கவுண்டிங்கில் சம்திங் ராங்ன்ற மாதிரி சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஹோல்டிங்க்கு அப்புறமா ஸ்ட்ராங்கான வின்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகையில் ஜோ பீடன் வந்து 270 எடுத்தால் வின்னு 290 வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ 290 காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோ பீடன் வந்து ஜெயிச்சு அவங்க தான் வந்து இப்போ யூஎஸ் பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகியிருக்காங்க 2020. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜோ பீடன், கமலா ஹாரிஸ் இவங்களாம் தான் வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கு வந்து இதுவாக இருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்பட்டுச்சு. மார்க்கெட்லாம் தொடர்ந்து ரைசிங், கண்டினியூஸ் ரைசிங் இன்றைக்கி. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 டேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 5th நவம்பர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து நல்ல ஒரு கேப் அப்பு. ப்ரீவியஸ் க்ளோஸ் 12,200 தான், இன்றைக்கி ஓப்பனிங்கே 400 ஓப்பன் ஆச்சு நிஃப்டி. நாங்கள் பார்த்தோம் பயங்கர பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து போச்சு. ஸோ இதை நாங்கள் வந்து ஓப்பனிங்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுத்தோம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன ஒரு 5 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணோம். 27,250 வரைக்கும் மார்க்கெட் ஏறிச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. எங்கள் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பையிங் ட்ரெண்டு கீழே க்ரீன் கலரில் டாட்டா காட்டுச்சு. ஓகே, ஸ்ட்ராட்டஜியும் நல்ல பையிங் ட்ரெண்ட் காட்டுது, ஃபண்டமெண்டலாகவும் ஹெவியான நியூஸ்ன்றனால பிரேக் அவுட் கிடச்ச உடனே நாங்கள் இன்றைக்கி பை பண்ணோம். பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா சடனாக மார்க்கெட் 350 ரேஞ்சு 380 வரைக்கும் வந்து போச்சு. நாங்கள் அந்த 380 குயிக்காக பார்க்கும்போது ரெண்டு லாட் எடுத்தோம், ரெண்டு லாட்டுக்கே 18,000 கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் டக்குன்னு ஒரு டவுன் வந்து மறுபடியும் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ நாங்கள் பார்த்தோம் ஒரு 15,000 வரையிலே புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு லாட் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000-14,000 ப்ராஃபிட் வரையிலே வந்து கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்லா ரைசிங், 27,400 அந்த ரேஞ்செலாம் தாண்டி 500 வரைக்கும், 430 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேலி கொடுத்துச்சு. மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து ப்ராஃபிட் கண்ணுக்கு தெரியலே புக் பண்ணணும், அதுக்கு வந்து ரொம்ப வந்து வெயிட் பண்ணக்கூடாதுன்றது எங்கள் பாலிசி. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு டார்கெட் வச்சு செட் பண்ணிவிட்டு எப்பயுமே ஈஸியாக வெளியே வந்துடணும். குயிக்காக ப்ராஃபிட் கிடச்சா அதை நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து அது வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் ஒரு செட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் வெளியே வர்றது நல்லன்றனால நாங்கள் பார்த்தோம் ஒரு டவுன் வந்துட்டு ரெக்கவரி கொடுக்குதுன்றனால இந்த ரேஞ்சிலே வந்து கவர் பண்ணிடலாம் 350 அப்படின்ற மாதிரி நாங்கள் எய்ம் பண்ணோம். அதனால் 350 கிட்ட வரும்போதே வந்து இன்றைக்கி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த ட்ரெண்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ட்ரி எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.